Hello Clashers! Welcome back to my channel Random Gamers. நம்ம போன வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு கோல்ட் மைன் அதுக்கு அப்புறம் ஒரு எலிக்சர் கலெக்டர் வந்து அப்கிரேட் போட்டுறோம். அதுக்கு அப்புறம் அது அப்கிரேட் ஆயின்றிருக்க சேம் டைம்ல வந்து நான் ஒரு ரைட் போயிடு கிளான் கேசல் வந்து பில்ட் பண்ணிட்டேன். கிளான் கேசல் பில்ட் பண்ணிட்டு நான் என்னோட மெயின் அக்கவுண்ட்ல வந்து ஒரு கிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அது அந்த கிளான்ல போய் ஜாயின் பண்ணிட்டேன். ரேண்டம் கேமர்ஸ் ஐடி. உங்களுக்கு இந்த கிளானில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணுங்கள். கோட் வந்து பார்த்துக்கோங்க, இதான் நான் இந்த கோட் டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெக்குவயர்ட் ட்ராஃபிஸ் 0 தான், டவுனல் ரெக்குவயர்ட் வந்து 1 தான். உங்களுக்கு இந்த கிளான் பிடிச்சிருந்ததுன்னா வாங்க. ஸோ ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக ஒரு ஆர்மி கேம்ப் வந்து பில்ட் பண்ணியிருந்தோம், அதுவும் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஷாப்புக்குள்ளே போகலாம். ஷாப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸில் போனோன்னா எலிக்சர் கலெக்டர் ஒன்று இருக்குது, அதை பில்ட் பண்ணிடலாம். அதாவது வந்து இது வந்து டவுன் ஹால் 3 வந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எலிக்சர் ஸ்டோரேஜ் ஒன்று வந்திருக்கு, அதையும் நம்ம பில்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மைன் ஒன்று வந்திருக்கு, அதையும் வந்து நம்ம பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோல்டு ஸ்டோரேஜ் ஒன்று வந்திருக்கு, அதையும் பில்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிஃபென்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா வால்ஸ் வந்திருக்கு, அதுக்கப்புறம் ஒரு மோட்டார் ஒன்று வந்திருக்கு. இந்த மோட்டார் வந்து நான் பில்டு பண்ணிட்டேன்னான்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ராப்ஸ்லாம் பில்ட் பண்ணிக்கலாம். பாம் இருக்குது, அது 2 பாம் இருக்குது, அது ரெண்டுத்தையும் பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஃபென்சஸில் போனோன்னா வால்ஸு, அதுக்கப்புறம் மோட்டார் தான் இருக்குது. வால்ஸ் வாங்கிறதுக்கு ஐ திங்க் கேஷ் இருக்கும்னு நினைக்கிறேன், கோல்டு இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம 25 வால்ஸ் பில்ட் பண்ண முடியாது, கொஞ்சம் தான் பில்டு பண்ண முடியும். எவ்வளோ பில்டு பண்ண முடியுதோ பில்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அடுத்து ஒரு ரைட் போயிட்டு வரலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வாலையும் பில்டு பண்ணிட்டோம், அவ்வளோ கோல்டு இருந்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மக்கிட்ட வந்து 40 பார்பேரியன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஆர்மியில் வந்து 20 பார்பேரியன்ஸ், 20 ஆர்ச்சர் வரும். இது சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு ரைட் போயிட்டு வந்துடலாம். நீங்கள் எப்பயுமே ஃபஸ்ட்டு டிஃபென்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள், அதுக்கு அடுத்தது தான் நீங்கள் வந்து அட்டாக் போடணுமே. டிஃபென்சஸ் முதல்ல காலி பண்ணிட்டு தான் போடணும். ரிசோர்ஸ் வந்து டவுன் ஹால் 3 இருந்தீங்கன்னா 1000 மேலே இருந்தால் அடிச்சிருவேன், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்மக்கிட்ட கோல்டு இல்லாததுனால இதுவே கொடுக்க வேண்டியதாக இருக்குது. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், மோட்டார் ஆர்ச்சிட்ட வரலாம் கிட்ட தான் இருக்குது. நான் இங்கே ஒரு கேனான் இருக்கிறத பார்க்கல, அதை மறந்துட்டேன். அங்கே விட்டுருந்தா 3 போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட 3 தான் நினைக்கிறேன், பார்ப்போம் 3 ஆகுதா இல்லையா தெரியல, பார்ப்போம். 3 போட்டு நல்லது, 2 போட்டுருவோம். டூ ஸ்டார் போட்டுடலாம் நம்ம இந்த பேஸை, ஏன்னா டவுனால் வந்து இப்போ காலியாக போகுது. ஸோ ஐ திங்க் 2 நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் 3 ஃப்ரெண்ட்ஸ். நம்மக்கிட்ட வந்து நிறைய பார்பேரியன்ஸ் இருக்காங்க, அவங்களே முடிச்சிருவாங்க. அந்த கிணறு இப்போ காலியாக போகுது. அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பேஸ் வந்து இப்போ 3 போட்டாச்சு. இன்னும் 2 பில்டர் ஹெட், அதுக்கப்புறம் ஒரு எலிக்சர் கலெக்டர் மட்டும்தான் இருக்குது. அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த எலிக்சர் கலெக்டரும் காலி. இது மாதிரி நீங்கள் டிஃபென்சஸ் முதல்ல பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் அட்டாக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 30 செகண்ட் இருக்குது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதில் வந்து நீங்கள் டிஃபென்சஸ்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட 2 பில்டர் இருக்காங்க, நம்ம இந்த கோல்ட் மைனையும் எலிக்சர் கலெக்டரும் பில்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ரூப்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணிடலாம். 20 பார்பேரியன், 20 ஆர்ச்சர்.
இப்போ நம்ம வந்து நம்மளோட பேஸ் டிசைன் பார்க்கலாம். வந்து எடிட் லேஅவுட்னு கொடுத்துட்டு ரிமூவ் ஆல்னு கொடுத்தீங்கன்னா மொத்தம் ரிமூவ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு டவுன் ஹால் வந்து சென்டரில் வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு டவுன் ஹால் பக்கத்துலேயே டிஃபென்சஸ்லாம் வைங்க. இப்போ நான் வைக்கிற மாதிரியும் வைக்கலாம், இல்லைனா உங்கள் விருப்பப்படி வைக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பில்டர் எப்படின்னா கார்னராக வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் எனிமீஸ் வந்து அந்த பில்டர்ட்ட கவனிக்கலனா கூட அந்த இதெல்லாம் ட்ரூப்ஸ் எல்லாம் வந்து அந்த பில்டர்ட்ட காலி பண்ணுறதுக்குள்ளே டைம் முடிஞ்சிடும். அப்போ வந்து அவங்களால 3 ஸ்டார் போட முடியாது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு கிளான் கேஸில் வந்து இங்கே வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து வேறு எந்த டிஃபென்ஸும் நம்மகிட்ட இல்லை. மோட்டார் வந்ததுன்னா இங்கே வைக்கலாம் நம்ம. அதுக்கு பதிலாக வந்து எலிக்ஸர் ஸ்டோரேஜ் ஒன்று வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பக்கத்தில் வந்து எலிக்ஸர் கலெக்டர் ஒன்று, அடுத்து இதுக்கு பக்கத்தில் வந்து கோல்டு மைன் ஒன்று, இது ரெண்டு வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வாய்ஸ் வந்து பில்ட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் ஒன்று வைக்கலாம். அடுத்து வெளியே வந்து கோல்டு மைன்லாம் வச்சிடலாம். ரெண்டு கோல்டு மைனு, அதுக்கப்புறம் ரெண்டு அலி எலிக்ஸர் கலெக்டர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டுத்தையும் வெளியே வச்சிடலாம் நம்ம. அதுக்கப்புறம் ஒரு கோல்டு ஸ்டோரேஜு, ரெண்டு ஆர்மி கேம்ப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதையும் நம்ம வெளியே வச்சிடலாம். நெக்ஸ்ட் ரெண்டு பாம் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து டவுன் ஹால் பக்கத்துலேயே வச்சிடலாம் நம்ம. இந்த கோல்டு மைன் ஆண்ட ஒன்று, அதுக்கப்புறம் இந்த எலிக்ஸர் கலெக்டர் ஆண்ட ஒன்று, ரெண்டுத்தையும் வச்சிடலாம். நெக்ஸ்ட் இந்த எலிக்ஸர் ஸ்டோரேஜ் ஒன்று இங்கே வச்சிடலாம். பெராக்ஸ் வந்து ரெண்டும் இது பக்கத்து பக்கத்துலேயே வச்சிடலாம். அங்கே ஒன்று வைக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வந்து நான் கோல்டு மைன் ஆண்ட ஒன்று வைக்க போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 6 வால்ஸ் இருக்கு நம்மகிட்ட. இந்த 6 வால்ஸ் வந்து இங்கே வச்சிடலாம் நம்ம. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃப்ரெண்ட்ஸ் பேஸ் டிசைனு. இந்த பேஸ் டிசைனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், உங்களுக்கு வேணா இது மாதிரி நீங்கள் பார்த்து கூட செஞ்சிக்கலாம், இல்லைனா அந்த பேஸ் டிசைனை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சேவ் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம எலிக்ஸரி கோல்டையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ட்ரூப்ஸ் வந்து ட்ரெயின் ஆகலை இன்னும். இன்னொரு 2 ஆர்ச்சர் இருக்குது, அது ட்ரெயின் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து போயிடலாம் அட்டாக்கு. நம்மக்கிட்ட வந்து இப்போ 600 கோல்டு, அதுக்கப்புறம் 300 எலிக்ஸர் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம எதனா அப்கிரேட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். தெரிஞ்சு எதையும் அப்கிரேட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், எதையும் அப்கிரேட் பண்ண முடியாது. நம்ம இப்போ ஒரு அட்டாக் போயிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ச்சர் வந்து ட்ரெயின் ஆயிடுச்சு, நம்ம இப்போ ஒரு அட்டாக் போயிட்டு வந்துடலாம். இது வந்து 3000 எலிக்ஸர் இருக்கு, இது நல்ல பேஸ் தான், அட்டாக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்பரியன் வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆர்ச்சர் வச்சுருவோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டிஃபென்ஸுன்னு வேறு எதுவும் பெருசாக இல்லை, எல்லாம் காலி ஆயிடுச்சு. இன்னைக்கு இப்போ வந்து 3000 எலிக்ஸர் கிடச்சிருக்கு. இந்த பேஸ் நல்ல பேஸ் தான், ஆனால் கோல்டு மட்டும் கம்மியாக இருக்குது, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு அட்டாக்கில் நம்ம பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எலிக்ஸர் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட்டு ட்ரூப்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு. இதுவே நீங்கள் ஹையர் டவுனாலெலாம் போனீங்கன்னா எலிக்ஸர் வந்து அவ்வளோ தேவைப்படாது ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு அட்டாக்லேயே நிறைய எலிக்ஸர் கிடச்சிடும்.
ஸோ இப்போ டானல் வந்து டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு, ஒரே ஒரு ஆர்மி கேம்ப் மட்டும் தான். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ ஸ்டார் போட்டு அட்ச் பண்ணுவாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஆர்மியை வந்து ட்ரெயின் போட்டுக்கலாம். Barbarians, 20 archers. இது வந்து பார்ச் அட்டாக்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் போன வீடியோலேயே வந்து சொல்லியிருப்பேன், அதாவது ஃபஸ்ட் எபிசோடில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா ஐ கார்டில் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்துருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன அப்கிரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஐ திங்க் இந்த பேராக்ஸ் அப்கிரேட் பண்ணலான்னு நினைக்கிறேன், ஆனால் வந்து ட்ரெயின் ஆகிறது ஸ்டாப் ஆகிடும். அதனால் நம்ம வந்து இந்த எலிக்சர் ஸ்டோரேஜ் வந்து அப்கிரேட் போட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த கோல்டு ஸ்டோரேஜையும் வந்து அப்கிரேட் போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ட்ரூப்ஸ்லாம் ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளோட ஆர்மியும் ட்ரெயின் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் நம்ம அப்கிரேட் போட்ட எலிக்சர் ஸ்டோரேஜும் கோல்டு ஸ்டோரேஜும் அப்கிரேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு அட்டாக் போயிட்டு வந்துடலாம். இது வேண்டாம். இது மாதிரி நீங்கள் மெதுவாக சர்ச் பண்ணால் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நல்ல பேசாக மாட்டோம். இப்போ நம்மளுக்கு இந்த சூப்பரான பேஸ் கிடச்சிருக்கு, ஆனால் நம்ம த்ரீ ஸ்டார் போடுவோமான்னு தெரில. திங்க் த்ரீ ஸ்டார் போட மாட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட் வந்து பார்பேரியன்ஸ் இங்கே வரலாம். நெக்ஸ்ட் வந்து ஆர்ச்சர்ஸ், அதுக்கப்புறம் இங்கே ரெண்டு ஆர்ச்சர்ஸ், அதுக்கப்புறம் பார்பேரியன்ஸ் ஹியர், ஆர்ச்சர்ஸ். ஸோ நமக்கு லூட் வந்து கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் வந்து த்ரீ ஸ்டார் போட மாட்டோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் த்ரீ ஸ்டார் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். த்ரீ ஸ்டார் ஆகுது எனக்கு தெரிஞ்சு, ஒன் ஸ்டார் ஆர் டூ ஸ்டார் தான் போட முடியும். ஐ திங்க் டூ ஸ்டார் போடலான்னு நினைக்கிறேன். இந்த ஆர்ச்சர் டவர், அதுக்கப்புறம் கெனான் வந்து இந்த ஆர்ச்சர் மேலே இது பண்ணாமல் இருந்தால் சரி. நம்மளுக்கு 1000 ரூட் தான் கிடச்சிருக்கு, ஒன் ஸ்டார் கூட போடலான்னு நினைக்கிறேன். இந்த அட்டாக்ல வந்து நம்ம டிஃபீட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்மளுக்கு 1000 எலிக்ஸர், அதுக்கப்புறம் 666 கோல்ட் வந்து கிடச்சிருக்கு, அது வந்து அக்செப்டபுள் தான். ஸோ இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் ஆர்மி வந்து ட்ரெயின் ஆகிடுச்சு, அதுக்கு அடுத்த ஆர்மி நம்ம வந்து போட்டுருவோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்மக்கிட்ட இருக்க கோல்டு எலிக்ஸர் வச்சு எதனா ஒன்று அப்டேட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த பேராக்ஸ் வந்து அப்டேட் போடலாம். ட்ரெயின் ஆகிறது ட்ரெயின் ஆகிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த பேராக்ஸ் முடிஞ்சோடனே நம்ம வந்து இந்த பேராக்ஸ் வந்து அப்கிரேட் போடலாம். இப்போ ஒரு ஃபஸ்ட்டு ஒரு அட்டாக் போயிட்டு வந்துடலாம். இந்த பேஸ் வேண்டாம், ஏன்னா மோட்டார் இருக்குது. மோட்டார் வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஜெயிண்ட்டு தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா வந்து மோட்டார் வந்து வெளியே இருந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக அட்டாக் பண்ணிடலாம். இப்போ வந்து பேஸ்டு வந்து மோட்டார் வந்து உள்ளே இருந்தது, அதனால தான் வந்து நான் அட்டாக் பண்ணாமல் விட்டேன். எல்லாம் அட்டாக் பண்ணியிருப்பேன் அந்த பேஸையும். மோட்டார் வெளியே உள்ளே இருந்ததுனால அட்டாக் பண்ணல நான். ஐ திங்க் இந்த பேஸ் வேண்டான்னு நினைக்கிறேன். வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேஸ் வந்து வேண்டாம். இந்த பேஸ் வந்து நம்ம போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்பேரியன்ஸ் ஹியர், ஆர்ச்சர்ஸ், அந்த கெனான் அண்ட மறுபடியும் இங்கே வந்து பார்பேரியன்ஸ், அந்த கெனான் இது பண்ணுறதுக்காக மறுபடியும் ஆர்ச்சர்ஸ், அதுக்கப்புறம் இங்கே பார்பேரியன்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஆர்ச்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கெனான் காலி, இந்த கெனானும் காலி, இந்த ஆர்ச்சர் டவர் காலி ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து த்ரீ ஸ்டார் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேஸை ஒரு நல்ல பேஸ் தான். இந்த ஆர்ச்சர் டவர் காலி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு டிஃபென்ஸ் எதுவுமே இல்லை, நம்ம இந்த பேஸை வந்து த்ரீ ஸ்டார் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எப்பயுமே டிஃபென்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும்.
இது ஏன் நான் இத்தனை வாட்டி சொல்கிறேன்னா, டிஃபென்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம். டிஃபென்ஸ் இருந்ததுன்னா நம்மளால் அட்டாக் வந்து வின் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்மளுக்கு 75% ஒன் ஸ்டார் வந்துருச்சு. இந்த டவுனால் வந்து டெஸ்ட்ராய் ஆக போகுது. டெஸ்ட்ராய் ஆகிடுச்சுன்னா ஒரு ஸ்டார் கிடச்சிரும். நம்மளுக்கு 90% 2 ஸ்டார் கிடச்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் 100% ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஆர்ச்சர்ஸ் வந்து அலைவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்பேரியன்ஸ் விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு வந்து ஹிட் பாயிண்ட்ஸ் வந்து அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டு வந்து பார்பேரியன்ஸ் வந்து டிப்ளாய் பண்ணேன். இப்போ நம்ம ட்ரெஷரியில் வந்து 10,000 கோல்டன் எலிக்சர் இருக்கு, அதை வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து 2 பில்டர் இருக்காங்க. அந்த 2 பில்டரையும் வந்து நம்ம வந்து ஸ்டோரேஜ் வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கே போட்டுடலாம். கோல்டு ஸ்டோரேஜ் ஒன்று, அதுக்கப்புறம் எலிக்சர் ஸ்டோரேஜ் ஒன்று. ஸோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். எங்களை எங்கள் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.